ஹாய் மக்களே, வெல்கம் டு சசித்ரா விலாக் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நம்மளுடைய விலாகில் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளீஸ் அம்மா பேசிக்கிறேன் கொஞ்சம் நேரம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரசமலாய் செய்ய போகிறோம். ஸ்வீட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட்டோட நம்மளுடைய விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நினச்சேன். அதனால் ரசமலாய் வந்து இன்றைக்கி செய்யலான்னு. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து பூனேல இருந்தபோது ரசமலாய் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலில் செய்கிறது. ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் அது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப ஊட்டமாக இருப்பாங்க. ரொம்ப உள்ளியாக இருக்க குழந்தைங்க, வீக்காக இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸ் வந்து நல்லது தான். அதில் வந்து பாதாம், பிஸ்தா, நிறையா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப என்னம்மா ஓகே. ஸோ நம்மளுடைய ஸ்வீட் வந்து இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்வீட் செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட திரும்ப வரேன். கிருத்தி, உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா ரித்துக்கு? ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். அது என்னது? ஓகே, செய்யலாமா போய் ஸ்வீட்டு? பாய் சொல்லிருங்க எல்லாத்துக்கும். ஒரு வீடியோ எடுக்கங்காட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. பாதாமை வந்து இப்படி நீட்டு நீட்டமாக நம்ம வந்து எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பிஸ்தா, நம்ம துருவி போட்டோம்னா ரொம்ப அங்கே பாருங்கள், துருவி போட்டால் இப்படி ரொம்ப இதாகிறது. ஸோ அதனால் நான் வந்து இப்படி கட் பண்ணுறேன், நீட்டு நீட்டமாக இப்படி கட் பண்ணணும். பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வைக்கணும். வாங்க இப்போ வந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு லிட்டர் பாலை வந்து காய்ச்சி பன்னீர் எடுத்துடலாம் தனியாக. இது வந்து அரை லிட்டர் பால் தனியாக காய வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இது காஞ்சி நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது காயட்டும், காஞ்சி வரும்போது நம்ம இந்த பாலில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த பால் வந்து காஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த கொதிச்சு வந்த பாலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் வந்து ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் புழிஞ்சு விட போகிறேன். இன்னொன்றையும் புழிஞ்சு விட்டுக்கலாம், நமக்கு பத்தாது. இப்படி சுற்றி எல்லா இடமும் படுற மாதிரி இப்படி பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். மீடியமில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்லோ மீடியம், மீடியமாக வைக்கலாம். ஓகே, ஸ்லோவாக வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு கரண்டியில் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் வந்து எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் கூட இதில் ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படியே பால் வந்து தரைய ஆரம்பிக்குது. இதுதான் வந்து நமக்கு பன்னீராக நமக்கு கிடைக்கும். இப்போது வந்து இந்த பால் வந்து கொதிச்சிருச்சு. இதில் நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குங்குமப்பூ கலருக்கு. ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பொங்கி வருது. சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதாம், கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்தா, பிஸ்தாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறணும்.
ஸ்லோவாக வச்சு இப்படியேனே கிண்டிகிட்டே இருக்கணும். சரி, இது நல்லா கொதித்து கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது பன்னீர். இப்படியே ஸ்லோவாக வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு திக்கான பன்னீர் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், நம்ம வந்து இது இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். இது இப்படி வடிகட்டிட்டு ஒரு 4-5 டைம் வந்து நல்லா வெறும் தண்ணியில் வந்து அலசிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் கீழே. இது வந்து நமக்கு சர்க்கரை, இப்போ நம்ம சர்க்கரை பாகு வந்து காய்ச்சிடலாம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு செம்பு தண்ணி. இப்போ வந்து சர்க்கரையை நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு ஆன் பண்ணுவோம். அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து நம்ம பாருங்கள் கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கணும், நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த சர்க்கரையும் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து இப்படி ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இதில் வந்து பதமெல்லாம் கிடையாது, கம்பி பதம் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இந்த சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்தால் போதும், கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணி விடலாம். இப்போ வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நான் அடுப்பு மேடையில் கவுண்டர் டாப்பில் வந்து நான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக பன்னீர் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம கை இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த கையில் இங்கே வச்சு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணணும். கவுண்டர் டாப் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போது கவுண்டர் டாப்லேயே ட்ரை பண்ணுறேன். இப்படி நல்லா நம்ம கையை வச்சு அழுத்தி பிணையணும். நல்லா சப்பாத்தி மாவு பதம் வரும் அது வரைக்கும் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதே மாதிரி செஞ்சிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிணைஞ்சிருக்கேன்னு. இதை வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும். இது வந்து நமக்கு அந்த ரசமலாய்க்கு வந்து ஒரு பைண்டிங்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். போட்டுட்டு அப்போ தான் அது உடஞ்சி வராது. ரசமலாய் வந்து நம்ம சிரப்பில் போட்டு தட்டி போட்டு கொதிக்க விடும்போது, வேக வைக்கும்போது நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ அதனால் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். இப்படி நல்லா பிணைஞ்சிடணும். பிணைஞ்சிட்டு பாருங்கள் இப்படி சாஃப்டாக இருக்கும். அது வரைக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம. இது மாதிரி பால் மாதிரி ஊற்றிக்கோங்க நல்லா சாஃப்டாக. என்ன பண்ண போகிறேன்னா இப்படி ஊற்றிக்கோங்க. இப்படி பால் பாலாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது 1 லிட்டர் பாலில் வந்து எனக்கு எத்தனை பன்னீர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு 20 பீஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுகர் சிரப் வந்து இப்போ கோச்சிகிட்ருக்கா, இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா அதில் போட போகிறோம்.
பார்த்து மெதுவாக போடணும். சிம்மில் வைக்கணும். ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து இதை மூடி போட்டு கொதிக்க விடணும். நல்லா வேக விடணும். இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டோம். ஆறிடுச்சு. இப்போ இந்த சிரப்பில் இருந்து இதை தனியாக எடுத்து நம்ம தனியாக இங்கே காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பால், இதில் வந்து நம்ம போடணும். ஒவ்வொன்றா மெதுவாக எடுங்க. எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிரப்பில் பாலில் போடணும். இப்படி ஒவ்வொன்றா பாருங்க. எப்போ இப்படியே ஒவ்வொன்றா இந்த பாலில் போட்டுடணும். போட்டு நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு அப்புறம் சர்விங் பவுலில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம இதை வந்து டிப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதிலேயே ஊற விட்டுட்டோம். இப்போ வந்து நமக்கு ரசமலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரில. நான் நேரில் பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை நம்ம வந்து சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நம்மளுடைய ரசம் ரெடி. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கலாம். எப்படி இருக்குன்னு கேட்போம். ரிவ்யூ வந்து கேட்போம். நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்போம். வாங்க போகலாம். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவங்களுக்கு நல்லா இருக்கா? ரித்து சாப்பிட்றீங்களா? சூப்பர். நல்லா இருக்காடா? காணாவா?